ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடிஷ் எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதை வந்து எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா கப் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து போகும். இப்போ நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்தே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அதனால் வந்து ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதையும் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். பருப்பு, அப்புறம் உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்து வந்து ஊற வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்து ஊறிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க. மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி தனித்தனியாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைஞ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துகிட்டு அந்த அரிசி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க. ரொம்ப நைஸாக நம்ம வந்து அரைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிடுங்க. இப்போ வந்து அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே வந்து 8 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கிடுங்க. பூண்டு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயம் அந்த ரெண்டையும் அதே மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம அது கூடவே வந்து ஊற்றிக்கிடலாம். பருப்பு மட்டும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுவும் வந்து குறகுறப்பாக தான் அரைச்சிக்கிடணும். அப்போ தான் அந்த அடை வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து பருப்பை வந்து அரைச்சாலே போதும். இப்போ அதையும் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவுலேயே வந்து போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுவிடுங்க. ஒரு தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முருங்கலை நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து ஒரு கைப்பொடி அளவுக்கு முருங்கலை வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுவிடுங்க. உங்களுக்கு முருங்கலை வேண்டான்னா அது கூட போட வேண்டாம். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு எந்த அளவுக்கு வந்து உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி வந்து காணாட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து திக்காக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடையை வந்து ஊற்றிக்கிடலாம். இன்றைக்கி அடையை பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து ஊற்றிக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஊற்றுறது. இதை ஊற்றிட்டு சுற்றி வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிடுங்க. இந்த அடையை பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு வந்து முறுமுறுன்னு நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுவிடுங்க. இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷே நம்மளுக்கு வந்து எதுவுமே வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சைடு வந்து வெந்துட்டு திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ வந்து வெந்துருச்சு, நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடை மாவு எடுத்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருண தேங்காய் அதை வந்து மேலே போட்டுக்கிடலாம். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் ஊற்றிட்டு இதே மாதிரியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து முருங்கலை, பருப்பு, உளுந்து நிறையா பொருட்கள் போட்டிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடையை வந்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும். உள்ளாடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.